என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி நேர்ல பார்த்தா கூட நான் நம்ப மாட்டேன். அப்புறம் எப்படி ஏதோ ஒரு போட்டோவை பார்த்து நான் நம்புவேன்? இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு தான் நான் யோசிச்சனே தவிர இது கல்யாணமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. சூப்பர்மா, பொண்டாட்டினா உங்கள மாதிரி தான் இருக்கணும். கதி, நீ என்ன மன்னிச்சிரியா? நாங்க எல்லாரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு உன்னை ஏதேதோ திட்டிட்டோம், புரியுது? அப்படி ஒரு சூழ்நிலையில நீ அந்த பொண்ணுக்கு உதவ பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. ஆமா மாப்பிள்ள, என்னையும் மன்னிச்சிருங்க. எங்க நிலாவோட வாழ்க்கை கெட்டு போச்சோங்கிற ஆத்திரத்துலதான் நானும் உங்களை கண்டபடி பேசிட்டேன். பிரியா, நீயும் என்ன மன்னிச்சிருமா? நிலாவுக்கு மருமாங்கல்யம் கட்ட வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேங்கிற ஆதங்கத்துலதான் உண்மை என்னன்னு தெரியாம உன்னையும் தப்பு தப்பா பேசிட்டேன். நீ மனசுல ஒண்ணு வச்சுக்காதமா, என் மகளுக்கு இருக்கிற தெளிவும் நிதானமும் எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஐயோ, ஏமா வருத்தப்படுறீங்க? எந்த திட்டத்துக்கும் கண்டிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குமா? தப்பா எடுத்துக்காதமா, நாங்க தான் கொஞ்சம் கோபத்துல ஆத்திரப்பட்டு கத்துனோம் கதறினோம். ஆனா நிலக்கண்ணு உங்க போட்டோவை பார்த்தும் கூட ஒரு வார்த்தை தப்பா பேசல தெரியுமா? எனக்கு கூட என்ன இந்த பொண்ணு இவ்வளவு பொறுமையா இருக்க, கொஞ்சம் கூட கோபமே வரலையேன்னு எனக்கே ஆத்திரமா வந்துச்சு. இப்பதையா தெரியுது நிலாக்கண்ணோட அந்த பொறுமையும் புத்திசாலித்தனம். கத்தி, நீ மட்டும் இல்லையா, நானும் இல்ல, நாங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கோம். நிலா மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு மருமகளா வச்சது என்ன? அம்மா தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா, ஆத்திரத்துல தோளுக்கு மேல வளர்ந்த பையன் மேல கொஞ்சம் கைய வச்சுட்டா. அத்தைக்கு ஏன் இவ்ளோ கோபம் வந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். என் மகன் ஏதோ பண்ண கூடாத காரியத்தை பண்ணிட்டான்னு நினைச்சு கோபத்துல அடிச்சிட்டேன். எனக்கு என்னமோ அப்படி அடிச்சது மாதிரி தெரியலையே. பிரியா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு கார்த்திக் தான் அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அடிச்ச மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அத அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக அடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஒண்ணு நடந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம், அவ்வளவுதான். இப்பவும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கார்த்திக் எந்த தப்பும் செய்யல, நீயும் பிரியாவை ஏமாத்தனவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முழு மூச்சா தேடிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அவசரமா போய் பிரியா அந்த குழந்தைய அபோஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஆமா, நீலாம்பரி கேக்குறது நல்ல கேள்வி தானே. ஏமா பிரியா, ஏமா இப்படி பண்ண? கேக்குறாங்கல்ல, சொல்லு பிரியா. ஒரு 3 மாசம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கலைக்க முடியாது. ஒருவேளை அவரை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் அப்பா இல்லாத பிள்ளையா, என் புள்ள அப்பா பேரு தெரியாத பிள்ளையா தானே வளரும். அதனாலதான் அப்போ நிலா கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறியா? கண்டுபிடிச்சு வந்து சொல்லிடுவான உறுதியா சொல்ல முடியாதேமா? ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாம போய் என் பிள்ளைய நான் பெத்தெடுத்தா, அது வளர்ந்து அப்பா யாருன்னு கேட்டா நான் யார் பேரமா சொல்ல முடியும்? அந்த குழந்தை பிறந்து போயிட்டு வர எல்லா இடத்துலயும் உன் அப்பா யாருன்னு கேப்பாங்க இல்லையா? அப்ப என் குழந்தை என்ன பதில் சொல்லும்? தப்பான வழியில பிறந்ததுன்னு என் குழந்தை ஏச்சு பேச்சு வாங்கிடுமா? பிரியா,
கார்த்திக் சார என் புருஷன்னு போய் சொன்ன. நாளைக்கு என் குழந்தைக்கு கார்த்திக் சார் தான் அப்பான்னு போய் சொல்ல முடியாதேம்மா. அதான் இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்த போது கலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் பண்ண துணிஞ்சிருக்க. அந்த ஐ விட்னஸ் இன்னும் ரெண்டு நாள்ல உன்னை ஏமாத்தினவன வரைஞ்சு தரதா சொல்லிருக்கான். ஒரு நாள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசியம் வந்துச்சு? அவதான் முட்டாள்தனமா யோசிச்சு அவசரப்பட்டுட்டான். நீங்களும் கார்த்தி இதுக்கு ஒத்து போவீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? இல்ல நிலா, நானும் சொல்லி பார்த்தேன். பிரியா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனாலதான் இப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. அவர் மேல தப்பில்ல, நான் தான் அவரை வற்புறுத்தின. அப்ப என் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு இல்ல? உனக்காக நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன், நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம செஞ்ச மாதிரி தெரியல. நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடணும்னு அவசரப்பட்டு செஞ்ச மாதிரி இருக்கு. அதான் ஏன்னே எனக்கு புரியல. எது எப்படியோ இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி பிரியா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனிமே அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு எந்த காரணத்து கொண்டும் முயற்சி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அதான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேனே, இனிமே சத்தியம் பண்ணி கொடுத்து என்ன பிரயோஜனம்? உனக்கு இன்னும் அபார்ஷன் பண்ணல. பண்ணியாச்சு நிலா, நான் மாத்திரை சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டது அபார்ஷனுக்கான மாத்திரை இல்ல. நீ போய் பார்த்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க உங்களுக்கு தெரியாம எனக்கு போன் பண்ணி, என்ன நிலா உன் வீட்டுக்காரர் என் ஒய்ஃப்னு சொல்லி பிரியான்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு, அபார்ஷன் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு என்ன அடையாளம் தெரியல, அதனாலதான் உனக்கு போன் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க, அப்பதான் நீங்க அபார்ஷன் பண்ண போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. நான் தான் அபார்ஷன் டேப்லெட் கொடுக்காதீங்க, விட்டமின் டேப்லெட் கொடுத்து அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சோ நீ சாப்பிட்டது விட்டமின் டேப்லெட் மட்டும்தான். அப்போ இக்குழந்தை சாகலையா? இல்ல. ரொம்ப சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் ஏன் குழந்தை இல்லையா? கலைச்சிருப்பேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். என் குழந்தைய நீ காப்பாத்திட்டு நிலா. குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கல, அப்புறம் ஏன் அதை கலைக்க போன? இல்ல, இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, சீக்கிரமே உன் குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அந்த பொறுப்பு என்னோடது, அத பத்தி நீ எந்த கவலையும் பட வேண்டாம். உன் குழந்தை நல்ல அந்தஸ்தோட அப்பா தெரிஞ்ச குழந்தையாதான் பொறுக்கும். நீ தைரியமா எனக்கு சத்தியம் பண்ணு. இனிமே நான் என் குழந்தையை கலைக்க மாட்டேன். எங்கவும் குழந்தை இந்த பூமியை பார்க்காம போறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிடுவானு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நல்ல வேலை பண்ணனிலா. பிரியா, நீயே கட்டிக்கிட்ட தாலிய நீயே கட்டி கொடு. அம்மா, இத பூஜை ரூம்ல வச்சிருங்க. உன் குழந்தைக்கு அப்பா யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு இந்த தாலிய அவன் கையால உனக்கு நான் கட்ட வைக்கிறேன். வா போலாம். நிலா சென்னையில தான் இருக்கா மாப்ள, அவ கூட தான் பிரியா தங்கியிருக்கா. என்கிட்ட நிலா போன் நம்பர் கூட இல்ல. அதான் பிரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம நாங்க குழம்பிட்டு இருக்கோம்.
பிரியா மேல இருந்த கோபத்துல எங்க அம்மா நிச்சயதார்த்த போட்டோஸ் கூட எரிச்சிட்டாங்க. இப்போ என்கிட்ட பிரியாவோட ஒரு போட்டோ கூட இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பிரியாவோட போட்டோவை எடுத்துட்டு வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போட்டோவை கொடுத்துட்டு நடந்த விஷயத்த சொல்லுவோம். எனக்கும் லீவ் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அது நடக்காதுங்க. என்ன கீதா, ஏன் இப்படி சொல்ற? உங்க அம்மா கூட சேர்ந்து உனக்கு அந்த புத்தி வந்துருச்சா? ஐயோ அப்படி இல்லைங்க. அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? எங்க இப்பதான் எங்க அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரேன். அங்க பிரியாவை பாத்தீங்க? என்னது பிரியாவை பாத்தியா? என்ன சொல்ற? கையோட கூட்டு வந்திருக்க வேண்டியதானே. நானும் கூப்பிட்டுட்டே ஓடுனேங்க, ஆனா அவ காதுல அது விழல. அவ கார்ல ஏறி போயிட்டா. இல்லனா அவளை கூப்பிடாம வருவேனா? அவ கூட யார் வந்தா? நிலா வந்திருந்தாளா? இல்லங்க. அப்புறம் யார் வந்தா சொல்லுங்க. யாரு எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. புருஷன். புருஷனா? என்னது பிரியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் மட்டும் இல்லங்க, அவ அம்மாவாக போறா. கர்ப்பமா இருக்கிறதா நர்ஸ் சொன்னாங்க. எனக்கு சந்தோஷப்படுறதா சங்கடப்படுறதான்னு புரியல. நிச்சயம் சந்தோஷப்படுறதாங்க வேணும். அவ நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அவளுக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. மாப்பிள்ளையும் நல்ல கலரா அழகா ஜம்முன்னு இருக்காரு. கார் வச்சிருக்காரு, நல்லா பெரிய எடுத்த பையனாதான் தெரியறாரு. அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டலன்னா கூட நான் உங்களை மாப்பிள்ளையாதான் நினைச்சேன். உங்க நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கும் கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிரியாவை நாங்க சுத்தமா மறந்துருந்தோம். நாங்க செஞ்ச தப்ப உணராமலே இருந்தோம். நீங்க மட்டும் திரும்பவும் வந்து இந்த கல்யாண பேச்சு எடுக்காம இருந்திருந்தா நாங்க நிச்சயமா பிரியாவை தேடி இருந்திருக்க மாட்டோம். என் தங்கச்சிக்கு அண்ணனா, அவ குழந்தைக்கு ஒரு தாய் மாமனா, நான் செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பா செய்வேன். அதை எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. பிரியா மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க. அவளுக்கு மறு வாழ்வு கொடுக்க கூட நீங்க தயாரா இருந்தீங்க. ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரிதான். அதனால என்னங்க, பிரியா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நல்ல அழகா வசதி வாய்ப்புள்ள ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிருக்கிறதா சொன்னீங்க, அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, அவளை இப்போ கல்யாணம் பண்ணிருக்கிற பையன் யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சதா? இல்லங்க, விவரம் ஒன்னும் தெரியலங்க. ஒண்ணு தப்பு பண்ணவனா இருக்கணும், இல்ல நிலா அவளுக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். நிலா சமீபத்துலதான் இங்க வந்துட்டு போனாங்க. அப்ப கல்யாண விவரத்தை பத்தி எதுவும் சொல்லல. அப்புறம் அந்த நர்ஸ் கர்ப்பம்னு சொல்றாங்க. அவ புருஷன் அந்த மகப்பேறு டாக்டர் கிட்ட சந்தோஷமா தான் கூட்டிட்டு வந்துட்டு போனாரு. அப்போ அது ஹோட்டல்ல ஏமாத்தின ஆளாதான் இருக்கணும். அந்த ஆளும் ஒரு நல்லவனாதான் இருப்பான். ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு ரியலைஸ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆமா அப்படிதான் இருக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு அப்படியே விட்டுறாதீங்க. அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்க குடும்பத்தோட சேர்த்துக்கங்க. அவளை பார்க்கும்போது என்னோட வாழ்த்துக்களை சொல்லுங்க. அப்ப நான் வரேங்க. சரிங்க, நீங்களும் எங்களுக்கு உறவு மாதிரி தான். உங்களை நாங்க கண்டிப்பா மறக்க மாட்டோம். அடிக்கடி வந்து போயிட்டு இருங்க. சரி சரிங்க. சரி அப்ப வரேன். இவரும் ஒரு விதத்துல பாவம்தான் இல்ல? இல்ல கீதா, கடவுளே இவர் ரூபத்துல வந்து நம்ம கண்ணை திறந்து வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு இப்பவே என் தங்கச்சிய பாக்கணும் போல இருக்கு. எனக்கும் தாங்க. ஆனா எப்படியாவது அவளை புடிச்சிடலான்னு தான் ஓடுனேன், ஆனா முடியலங்க. மாப்ளே நான் என்ன சொல்றேன்னா? அத்த தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி உங்களால நடந்த ஒரே நல்ல விஷயம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போன இடத்துல கீதா பிரியாவை பார்த்தது தான். நான் அந்த சந்தோஷத்தில் இருக்கேன். என்னை அப்படியே கொஞ்சம் இருக்க விடுங்க.
ஏன் கார்த்தி டல்லா இருக்கீங்க? அம்மா அடிச்சிட்டாங்களேன்னு வருத்தமா இல்ல நான் எதுவும் அவங்களை கேட்கலையேன்னு கோவமா? வருத்தமும் இல்ல கோவமும் இல்ல, ஒரு விதத்துல சந்தோஷம்தான். உன் இடத்துல இன்னொருத்தர் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த போட்டோ பார்த்ததுக்கே பொங்கி எழுதிருப்பாங்க. என்னதான் நம்ம தேடினாலும் நமக்கு குருவும் மனைவியும் அமையிறது நம்ம தலைவிதிப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தலைவிதி நல்லதா இருந்திருக்க, அதான் எனக்கு ஒய்ஃபா வந்திருக்க. அதே நேரத்துல மனைவிய குருவா அமையிறது எவ்வளவு பெரிய கொடுப்பன. ஐயோ கார்த்தி போது நிறுத்துங்க, ஏற்கனவே வெளிய கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, இதுல நீங்க வேற இப்படி ஐஸ் வச்சா ஏன் உடம்பு என்ன ஆகுறது? நான் ஐஸ் வைக்கிறதுக்காக எல்லாம் சொல்லல, உண்மையதான் சொன்னேன். கடவுள் நம்ம ரெண்டு பேரோட மனச பார்த்துதான் நம்மள ஒன்னு சேர்த்திருக்காரு கார்த்தி. இன்னைக்கு அந்த போட்டோவை பார்த்து நான் கோவப்படாதது பெரிய விஷயம் இல்ல. அன்னைக்கு நான் கர்ப்பமா இருக்கேன்னு ரிப்போர்ட் வந்தப்போ நானே ஆடி போயிட்டேன். என்னதான் உங்க மேல நம்பிக்கை இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா பயம் வந்துருச்சு. நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோனு நான் ரொம்ப பதறிட்டேன். எப்படியோ என்ன நீங்க வெளியே அனுப்பிடுவீங்கன்னு ஏன் அம்மா அப்பாவும் பதறிட்டாங்க. ஒரு சராசரி ஆம்பளையா இருந்திருந்தா நான் மும்பைல இருந்து வந்தத காரணம் சொல்லியே என்ன கண்டிப்பா வீட்டை விட்டு துரத்திருப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு கரெக்டான ரிப்போர்ட்டோட வந்து ஏன் பொண்டாட்டி கர்ப்பம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணீங்க. அதை விட ஹைலைட், இது என் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு வாங்கல, ஏன் பொண்டாட்டிய யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அதை என்னால மறக்கவும் முடியாது, மறக்கவும் மாட்டேன். உங்க பெருந்தன்மைக்கும் நம்பிக்கைக்கும் முன்னாடி நாம் பண்ணதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த அன்பு பாசம் நம்பிக்கை நமக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கணும், நீடிக்கணும். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யார் சரியா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா புருஷன் மட்டும் நல்லவனா அமைஞ்சிடணும். அப்படி அமைஞ்சிட்டா அவ வாழ்க்கை நல்லாயிடும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு புருஷன் கூட வாழ்ற வருஷங்கள் தான் அதிகம். எனக்கு அம்மாவும் அப்பாவும் நல்லா அமைஞ்சிருக்காங்க, புருஷனும் நல்லா அமைஞ்சிருக்கீங்க. நமக்கு ஒரு நல்ல குழந்தை அமையணும் அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷன் நீங்க மட்டும்தான், உங்களுக்கு பொண்டாட்டி நான் மட்டும்தான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன கார்த்தி, நான் இவ்ளோ சொல்லியும் உங்களுக்கு உங்க மூடு மாறவே இல்ல. இல்ல நிலா, இப்போ உண்மையா தப்பு நடக்கல பரவாயில்ல. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையால உன்னை ஏமாத்தினா இல்ல உனக்கு துரோகம் பண்ணா அது உனக்கு தெரிய வந்தா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? ஷோ, ஏன் இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? அப்படி ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு வராது. வந்தாலும் நம்மள கடவுள் அதுல இருந்து காப்பாத்துவாரு. இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில மூணாவதா ஒரு ஆள் நுழையவே முடியாது, நுழையவும் விட மாட்டேன். படுங்க. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, இந்த நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரிய வாழ்க்கை நாசமா கிடந்து நான் தான் தெரிஞ்சாலோ, அவ வயிற்றுல வளர்றது என் குழந்தைதான் தெரிஞ்சாலோ, என்ன நடக்கும்னு தெரியலையே. என்னங்க எவ்வளவு பெரிய வீடா இருக்குங்க? நல்லா இருக்கு. நாமளே பாத்திருந்தா கூட பிரியாவுக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா என்ன? வீட பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள போலாமா? ஆ சரி வாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க கார்த்திக் வீடு தானே? ஆமா. நாங்க அவரை பார்க்கணும். உள்ள வாங்க. வாங்க. வாவுல.
உட்காருங்க வாங்கம்மா. தேங்க் யூ சார். நீங்க? என் பேர் ரகுராம், பிரியாவோட அண்ணன். இவங்க என் வைஃப். வணக்கம். பிரியா இங்க தானே இருக்கா? ஆ இங்க தான் இருக்கா, இருங்க கூப்பிடுறேன். பிரியா அண்ணா எப்படிமா இருக்க? என்ன செய்யறது விசாரிச்சு மாப்பிளையோட அட்ரஸ் வாங்கிட்டு வந்தோமா? என்ன மாப்பிள்ளன்னு சொல்றாரு? ஒருவேளை நம்மள கார்த்திக் சாரோட வைஃப்னு நினைச்சிட்டு இங்க வந்துட்டாங்களா?